பசங்களா இந்த வீடியோல நம்ம பிசிக்ஸ்ல இருக்கிற ரொம்ப ஃபண்டமெண்டல் அண்ட் சிம்பிளான கான்செப்ட்ஸ் அதாவது த்ரஸ்ட் அண்ட் பிரஷரை பத்தி படிக்க போறோம். பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் த்ரஸ்ட்னா என்னது? நம்மளுக்கு ஃபோர்ஸ்னா என்னன்னு ஆல்ரெடி தெரியும். நம்ம மோஷன் சாப்டர்லயே பார்த்துட்டோம். ஃபோர்ஸ்னா வந்து ஏதாவது ஒரு வெளியில இருக்கிற இன்ஃபுளுன்ஸ், அது வந்து அந்த ஆப்ஜெக்டோட டைரக்ஷனையோ ஷேப்பையோ ஸ்பீடையோ சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃபுளுன்ஸ் தான் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் தான் அதோட ஃபார்முலா. இப்ப த்ரஸ்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஆணியை நீங்க செவத்துல அறையும் போது எப்பவுமே எப்படி அறைவீங்க? அந்த சுத்தியில அந்த ஆணியோட பெரிய லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கிற சைடு மேல வச்சு, அந்த கூரான சைட செவரு மேல வச்சு, அந்த ஆணிய செவரு கூட 90 degree ஆங்கிள் வச்சுதான் அரைவீங்க. தட் இஸ் பர்பெண்டிகுலரா ஆணி இருக்கும் அந்த செவரோட சர்ஃபேஸுக்கு. அப்பதான் நீங்க உங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்ண ஆரம்பிப்பீங்க சுத்தியல வச்சு, ஹேமரை வச்சு. கரெக்டா? எப்பவுமே அந்த ஆணியை வந்து நீங்க டயக்னலா மேல் நோக்கியோ இல்ல கீழ் நோக்கியோ வச்சு அரைய ஆரம்பிக்க மாட்டீங்க. கரெக்டா? அதாவது நீங்க என்ன அப்ளை பண்றீங்கன்னா, வெறும் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணல இந்த ஆணி மேல, நீங்க த்ரஸ்ட் அப்ளை பண்றீங்க. So, thrustனா என்னது? Thrustனா force applied perpendicular to the direction of the surface. Okay? So, இந்த situationல surfaceங்கிறது நம்ம செவரு. இந்த செவரு மேல நீங்க பர்பெண்டிகுலரா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றீங்க. கரெக்டா? இந்த ஆணியை வந்து உள்ள அடிக்கும் போது அதனால நீங்க த்ரஸ்ட் அப்ளை பண்றீங்க அப்படின்னு சொல்லலாம். So, pressureனா என்ன அர்த்தம்? Pressureனா basically thrust per unit area. இதோட மீனிங் என்னன்னு பார்க்கலாம். நீங்க ஆணி அரையும் போது எப்பவுமே நீங்க கூரான சைட தான் வந்து செவத்து மேல வச்சு அரைவீங்க. எப்பவுமே நீங்க அந்த பிளாட்டான சைட போய் செவத்து மேல வச்சு அரைவீங்களா? இல்ல. ஏன்னா அந்த கூரான சைடு மேல நீங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் பர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ், அதாவது நீங்க ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் த்ரஸ்ட் போட்டீங்கன்னா கூட அந்த கூரான சைடு செவத்து மேல இருந்ததுன்னா குவிக்கா ஆணி உள்ள போயிடும். இதுவே நீங்க அந்த பிளாட்டான சைடு செவத்து மேல வச்சீங்கன்னா கூரான சைடுக்கு பதிலா, அப்புறம் அதே அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நீங்க போட்டீங்கன்னா கூட அந்த ஆணி உள்ள போகிறதுக்கு ரொம்ப நாளி ஆகும், இல்லைன்னா நீங்க ரொம்ப அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். கரெக்டா? சோ வந்து ரொம்ப இன்எஃபிஷியன்டான மெத்தட். நீங்க பெரிய சைடை வந்து செவத்து மேல வச்சீங்கன்னா ஆணியை உள்ளே அரைய முடியாது. ஏன்னா ப்ரெஷர் தான் டிஃபர் ஆகுது. எந்த சைடு நீங்க வைக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி ப்ரெஷர் டிஃபர் ஆகுது. நீங்க கொடுக்குற சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸுக்கு, நீங்க கொடுக்குற சேம் அமௌண்ட் ஆஃப் த்ரஸ்டுக்கு. சோ ப்ரெஷர்னா என்னது? ஒரு குட்டி சர்ஃபேஸ் ஏரியா உள்ள ஆப்ஜெக்ட் மேல நீங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா இல்ல த்ரஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் ப்ரெஷர். அதுவே ஒரு பெரிய சர்ஃபேஸ் ஏரியா உள்ள ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்க அதே அமௌண்ட் ஆஃப் டோட்டல் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா கம்மியா இருக்கும் நம்மளோட ப்ரெஷர். ப்ரெஷர் அதிகமா இருந்தாதான் ஆணி சீக்கிரமா செவத்துக்குள்ள போகும். ஓகே? வெறும் த்ரஸ்ட் அதிகமா இருந்தா மட்டும் பத்தாது. சோ ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? சர்ஃபேஸ் ஏரியாவை கம்மி பண்ணணும். அதுக்காக தான் நம்ம கூர் சைட் ஆஃப் தி ஆணியை யூஸ் பண்ணுவோம் செவத்துக்குள்ள அரையறதுக்கு ஆணியை. ஓகே? சோ கூர் சைடுக்கு கம்மியான சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு, வெறும் ஒரு பாயிண்ட் தான் அதோட சர்ஃபேஸ் ஏரியாவே. அதனால வந்து த்ரஸ்ட் டிவைடட் பை சர்ஃபேஸ் ஏரியா தான் நம்மளோட ப்ரெஷர். ஓகே? சோ வந்து சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக ப்ரெஷர் அதிகமாகும், ஏன்னா ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். புரிஞ்சுதா? சோ அதே அமௌண்ட் ஆஃப் த்ரஸ்டுக்கு கம்மியான சர்ஃபேஸ் ஏரியா இருந்ததுன்னா அதிகமான ப்ரெஷர் இருக்கும், ஆணி சீக்கிரமா உள்ள போயிடும். இதுவே வந்து அந்த பெரிய சைடு பிளாட் சைட்ல சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப அதிகம். சோ அதே அமௌண்ட் ஆஃப் த்ரஸ்டுக்கு ப்ரெஷர் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், ஆணி சீக்கிரமா செவத்துக்குள்ள போகாது. புரிஞ்சுதா? சோ பிரஷர் வந்து பேசிக்கலி த்ரஸ்ட் பர் யூனிட் ஏரியா. அதனால அதோட யூனிட்ஸ் என்னவா இருக்கும்? நியூட்டன் தான் வந்து த்ரஸ்டோட யூனிட்ஸ், ஃபோர்ஸோட அதே யூனிட்ஸ் தான். ஏரியாவோட யூனிட்ஸ் எப்பவுமே மீட்டர் ஸ்கொயர் தான். சோ த்ரஸ்டோட யூனிட்ஸ் டிவைடட் பை ஏரியாவோட யூனிட்ஸ், தட் இஸ் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் தான் நம்மளோட பிரஷரோட யூனிட்ஸ். எஸ்ஐ யூனிட்ஸ், அதாவது ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் படி நம்ம வந்து பாஸ்கல்ஸ் அப்படின்னு கூட நம்ம பிரஷரை செல்லமா கூப்பிடலாம். ஏன்னா பாஸ்கல்ங்கிறது ஒரு சயின்டிஸ்டோட பேரு, அவரோட ஹானர்ல பிரஷருக்கு யூனிட்ஸ் வந்து பாஸ்கல்னு வச்சிருக்காங்க. எப்படி ஃபோர்ஸ்க்கு வந்து நியூட்டன் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி. ஆணி அரையும் போது யூஸ் பண்ற த்ரஸ்ட் அண்ட் பிரஷர் கான்செப்ட் தான் நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும் போது யூஸ் பண்றோம். கத்தியோட கூரான சைடு வச்சுதான் நம்ம எப்பவுமே காய்கறியா இருக்கும், ஏன்னா அதே அமௌண்ட் ஆஃப் த்ரஸ்டுக்கு நம்ம குவிக்கா காய்கறி நறுக்கப்படும், ஏன்னா ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கும் காய்கறி மேல, அதனால ஈஸியா அது ஸ்பிளிட் ஆகிடும். இதுவே நம்ம வந்து பிளாட் சைட் ஆஃப் த கத்தியை நம்ம யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நாளி ஆகும். அதே அமௌண்ட் ஆஃப் த்ரஸ்ட் கொடுத்தோம்னா கூட நிறைய சர்ஃபேஸ் ஏரியா இருக்கிறதுனால கத்தியோட இன்னொரு பக்கத்துக்கு சீக்கிரமா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணாது. சோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்க யோசிக்கலாம். ப்ரெஷர் இன்வால்வ் ஆகிற எக்ஸாம்பிள்ஸ், ப்ரெஷர் அதிகம் பண்றதுக்காக சர்ஃபேஸ் ஏரியாவை கம்மி பண்றோம் அப்படிங்கிறது நிறைய மெஷின்ல நம்ம யூஸ் பண்ற ஒரு கான்செப்ட்.